2024 இயற்கை பேரிடர் அதிகம் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று ஒரு பதிவு முன்பை செய்திருந்தோம். ஜனவரி 2024 முதல் நாளிலேயே ஜப்பானில் நிலநடுக்கம் வந்தது. அடுத்து இப்போது சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ஜின்ஜியாங்கில் பலம் வாய்ந்த நிலநடுக்கம், இதனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அது இல்லாமல் ஜப்பான் இந்தோ பசிபிக் நாடுகளில் ரொம்ப குருஷியலான நாடு. ஏற்கனவே அதுக்கு ரஷ்யாவுடன் தகராறு இருக்குது. அது போதாது என்று சீனா தைவான் மீது படை எடுக்கும் போது நிச்சயமாக ஜப்பானின் தலையீடு இருக்கும். ஏனென்றால் அது ஜப்பானின் இருத்தலியல் சம்பந்தப்பட்டது. இப்படி இருக்கின்ற வேளையில் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் ஒரு முக்கிய முடிவை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முன்னெடுக்கிறது. அது என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அத்துடன் 10 பைசா கையில காசு இல்ல, ஆனா இத்தாலி போய் பைசா கோபுரத்தை பார்த்துட்டு பீசா யாராவது சாப்பிடுறாங்கன்னு சொன்னா என்ன நினைக்க தோணும்? அது போல ஒரு சிச்சுவேஷன். பாகிஸ்தான் நிதி நிலைமையில தள்ளாடுதுன்னு உலகமே சொல்லுது. ஆனா அது என்ன செய்யுது? சீனத்தினுடைய FC-31 இரட்டை என்ஜின் ஸ்டீல்த் போர் விமானத்தை வாங்குகிறது. எப்படி இப்படி வாங்க முடியுது அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானை வலிமைப்படுத்தி அதனை பகடக்காயாக மாற்றி இந்தியாவிற்கு நெருக்கடி தருவது சீனாவிற்கு பழக்கமான ஒன்று. இந்தியாவினுடைய 5th generation மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA என்கின்ற அதனுடைய கட்டுமானம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கும் வேளையில் சீன ஸ்டீல்த் ஜெட் பாகிஸ்தானை அதன் பிராந்தியத்திலேயே ஏற்பவரில் ஒரு படி முன்னே வைக்கும் என்கிறார்கள். இதற்கு இந்தியா என்ன செய்ய போகிறது? பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்து வருகிறது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். சீனா தைவான் மீது போரை முன்னெடுக்கும் போது அமெரிக்காவிற்கு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அப்படி ஒரு சாத்தியமான மோதல்களுக்கு அமெரிக்க கடற்படை கப்பல்களின் தொடர்ச்சியான தயார் நிலை என்பது முக்கியம். அதனை உறுதி செய்வது மேம்படுத்துவது அவசியம். இந்த பிராந்தியத்தில் ஜப்பான் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அதனால அமெரிக்காவும் ஜப்பானும் ஜப்பானிய கப்பல் கட்டும் தளங்களில் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களின் வழக்கமான மறுசீரமைப்பு மற்றும் பராமரிப்பை செய்யலாம் என்கிற ஒப்பந்தத்தை ஆராய்ந்து வருகின்றன. இந்த முன்முயற்சிக்கு ஷிப் ரிப்பேர் கவுன்சில் ஜப்பான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஜனவரி 19 அன்று ஜப்பானுக்கான அமெரிக்க தூதர் இமானுவேல் இதனை அறிவித்தார். இதன் மூலம் அமெரிக்க கடற்படை கப்பல்களின் செயல்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துவதை, சீனத்தினுடைய ராணுவ விரிவாக்கத்தை எதிர்கொள்வதை இலக்காக கொண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மையை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. கப்பல் பழுதுபார்ப்பு கவுன்சில் என்பதில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்றால், அமெரிக்க கடற்படை, ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படை மற்றும் இரு நாடுகளை சேர்ந்த தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உட்பட இவர்களை கொண்டு இந்த கவுன்சில் இயங்கும். அமெரிக்க கடல்சார் நடவடிக்கைகளை டோக்கியோவிற்கு அருகில் இருக்கக்கூடிய யோகோசுகா கடற்படை தளத்திலிருந்து அமெரிக்கா கடல்சார் நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியும். சீனத்தினுடைய விரிவான கண்காணிப்பு மற்றும் கப்பல் இயக்கங்களின் அடிப்படையில் ஒரு நாட்டின் தடுப்பு திறன்களை மதிப்பீடு செய்ய முடியும். ஆசியாவில் அமெரிக்க கடற்படை தான் கோலோச்சியது. பெரிய பிரம்மாண்டமான கடற்படையை கொண்டதாக அமெரிக்கா விளங்கியது. இப்போது சீனா அதற்கு போட்டியாக வலிமையான கடற்படையை கொண்டிருக்கிறது. அக்டோபரில் வெளியிடப்பட்ட பென்டகனின் வருடாந்திர அறிக்கை, சீனா தனது கடற்படையில் 370 கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது. எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய கடற்படை என்ற பெயரை சீனா எடுத்தே விட்டது. தற்போது ஜப்பானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் அமெரிக்க தளங்களில் அடிப்படை பராமரிப்புக்கு உட்படுகின்றன. ஆனால் விரிவான பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்புகள் என்று வரும்போது அவைகள் அமெரிக்காவிற்கு திரும்புகிறது. கப்பல் பழுதானால் அமெரிக்காவிற்கு போய் திரும்பி வருவதற்கு 4000 நாட்கள் வரை பராமரிப்பு பின்னடைவுகளுடன் போராட வேண்டிய சூழ்நிலையில் அமெரிக்க கப்பல்கள் இருக்கிறது. அமெரிக்க கப்பல் கட்டும் தளங்களில் இருக்கக்கூடிய சிரமத்தை நிவர்த்தி செய்ய இந்த ஜப்பானிய உலர் கப்பல் துறைகள் உதவும் என்று அமெரிக்கா முடிவெடுக்கிறது. ஜப்பானின் கப்பல் பழுதுபார்ப்பு கவுன்சில் பழுதுபார்க்கும் செயல்முறையுடன் தொடர்புடைய செலவுகளை குறைக்கிறது, டவுன் டைமை கணிசமாக குறைக்கிறது. இதன் காரணமாக கப்பல் பழுதுபார்ப்பு கவுன்சில் அமெரிக்க கடற்படையின் தயார் நிலையை உறுதி செய்வதிலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு பங்களிப்பதிலும் ஒரு செயல் ஊக்கமான நடவடிக்கையை பிரதிபலிக்கிறது. இந்த நடவடிக்கையானது அமெரிக்க கப்பல் கட்டும் தளங்கள் அமெரிக்க கடற்படையை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்த அனுமதிக்கும். ஏன்னா ரிப்பேர் பார்க்கறதுக்கு பதிலாக புதுசாக கப்பல்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்கும். மேலும் வளர்ந்து வரும் கடல் நிலப்பரப்பை எதிர்கொள்ள ஸ்ட்ராட்டஜிக் கூட்டாண்மைகளின் அவசியத்தை இது வலியுறுத்தும். அமெரிக்காவினுடைய முக்கிய நட்பு நாடான ஜப்பான் அமெரிக்க ராணுவ சக்தியின் மிகப்பெரிய வெளிநாட்டு குவிப்பை கொண்டிருக்கிறது. 70 கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு கட்டளையிடும் 7வது கடற்படையின் ஒரு பகுதியாக செயல்படும் ஒரே முன்னோக்கி அனுப்பப்பட்ட கேரியர்
தாக்குதல் குழுவிற்கு யோகோசுகா கடற்படை தளம் இடமளிக்கிறது. இது சீனத்தை சீண்டுவதாகவும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவரவர்கள் பாதுகாப்பை அவரவர்கள் பார்க்கிறார்கள். ஜப்பானின் பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் யோகோஹாமாவில் வணிக துறைமுகங்களை இயக்குகிறது. இதற்கு முன்பு அமெரிக்க கடற்படை கப்பல்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஜப்பானை தவிர அமெரிக்க கடல்சார் சீலிஃபிட் கட்டளை கப்பல்களை பழுதுபார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய கப்பல் கட்டும் தளங்களை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்தியாவுடன் ஒத்துழைப்பை அமெரிக்கா ஆராய்ந்து வருகிறது. ஏப்ரல் 2022 உச்சி மாநாட்டில் யோசிக்கப்பட்ட இந்த முயற்சி இந்தோ பசிபிக்கின் எதிர்முனையில் ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த முயல்கிறது. இந்தியாவை ஒரு முக்கியமான இராணுவ நட்பு நாடாகவும் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக சீனாவிற்கு மாற்றாகவும் அமெரிக்கா கருதுகிறது. எப்படி இருந்த போதிலும் அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கிறது. ஏன் என்ன கவலை அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாட்டில் பழுதுபார்க்கும் பணியை அவுட்சோர்சிங் செய்வது, வெளிநாட்டு கப்பல் கட்டுபவர்களை இதில் ஈடுபடுத்துவது ஆகியவை அமெரிக்க வணிகங்கள் மற்றும் அமெரிக்க உள்நாட்டு கப்பல் கட்டும் தளங்கள் அவற்றின் ஊழியர்களை பாதிக்கும் அப்படின்னு எண்ணுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம். சீனத்தினுடைய F-31J-31 ரெட்டை என்ஜின் ஸ்டீல்த் போர் விமானத்தை வாங்கும் பாகிஸ்தானின் திட்டம் அதை அதன் அண்டை நாடுகளை விட ஒரு தலைமுறையை முன்னுக்கு கொண்டு வந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் மேம்பட்ட விமானப்படைகளில் ஒன்றாக மாற்றும் என்று இராணுவ நிபுணர்கள் நம்புகிறார்கள். அதன் அண்டை நாடுகள் என்று பொதுவாக இவர்கள் குறிப்பிட்டாலும் ஸ்பெசிபிக்காக சொல்லணும்னா இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானோட திட்டமா அப்படின்னு பார்த்தா சீன நரி நயவஞ்சக திட்டம் என்று சின்ன குழந்தை கூட சொல்லும். ஏன்னா நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கும் போது இந்த ஜெட்டை வாங்கிறது ரொம்ப முக்கியமா பாகிஸ்தானுக்கு. யார் அதை போய் சீண்ட போறா? அதோடைய பாதுகாப்பை யார் போய் குலைக்க போகிறா? எதுவும் கிடையாது. சீனா பினாமியா அதை பயன்படுத்த போகிறது என்று அர்த்தம். சீன ஜெட் விமானத்தின் திருட்டுத்தனம், அதனுடைய ஸ்டீல்த் நேச்சர், ரேடார்களின் கண்களுக்கு படாமல் செல்லக்கூடிய அந்த ஃபீச்சர் முதலில் மற்றும் ஆச்சரியமான தாக்குதல்களை நடத்த அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீன இராணுவ நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு F-31 அதன் போர் அமைப்புகளில் ஒருங்கிணைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. மேலும் இந்த ஸ்டீல்த் விமானம் அதன் இராணுவ திறன்களை ஒரு தலைமுறை கணிசமாக மேம்படுத்தும். பாகிஸ்தான் விமானப்படை வேகமான டெலிவரி மூலம் அதன் போட்டியாளர்களை விட தலைமுறை இடைவெளியை அனுபவிக்க அனுமதிக்கும். இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானின் முக்கிய போட்டியாளருக்கு விரைவில் இந்த ஸ்டீல்த் ரக போர் விமானங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீன நிபுணர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்றது முக்கிய போட்டியாளர் யார்? இந்தியாவைத்தான் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த விமானம் J-21 சென்சார் இணைவு மற்றும் தரவு செயலாக்க திறன்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூழ்நிலை விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தையை இந்த விமானம் குறித்த அறிக்கையில் பார்க்க முடிகிறது. ஏர் டு சர்ஃபேஸ், ஏர் டு ஏர் ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை எடுத்து செல்ல முடியும். இந்தியா கிட்ட இது போல ஸ்டீல்த் விமானம் இல்லையா அப்படின்னா, ஏரோனாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி செப்டம்பர் 2021 AMCA அப்படிங்கிற தனது முதல் விமானத்தை 2025 கட்டமைக்கும் அப்படின்னு அறிவித்தது. 2035 படைப்பிரிவில் இதை சேர்த்து விடும் அப்படின்னு சொன்னது. ஆனால் இப்போ பார்த்தா அது காலதாமதமாகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சீனத்தினுடைய J-35 நவம்பர் 12, 2014 அன்று சுகாய் விமான கண்காட்சியின் போது முதல் முறையாக பகிரங்கமாக பறந்தது. மேம்படுத்தப்பட்ட முன்மாதிரி, ஏர்ஃப்ரேம் மாற்றங்கள், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இலக்கு அமைப்பு, பெரிய பேலோடு, அதனுடைய ஸ்டீல்த்தில் மேம்பாடுகள், மேம்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசத்தலான ஒரு விமானமாக அது முன்வைக்கப்பட்டது. டிசம்பர் 2016 அதன் முதல் விமானத்தை அது உருவாக்கியது. ஜூன் 2020 பெரிய ரேடார் மற்றும் சில ரேடார் சிக்னேச்சர் குறைப்பு நடவடிக்கைகளுடன் J-31 மூன்றாவது மாறுபாடு உருவாக்கப்பட்டது. சிலர் புதிய போர் விமானத்தை J-35 என்று அழைக்கத் தொடங்கினர். விமானத்தின் கடற்படை மாறுபாடு அதன் முதல் விமானத்தை அக்டோபர் 29, 2021 நடத்தியதாக கூறப்படுகிறது. இது ஒரு கவன் பட்டை மற்றும் மடிப்பு ரெக்கைகள் மூலம் மாற்றியமைக்கப்பட்டது. பாகிஸ்தான் இதனை வாங்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர் விமானம் நம்பகமான சிறந்த தாக்குதல் சக்தியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கும். இந்தியா தனது சொந்த ஸ்டீல்த் விமானத்தை பெறும் வரை துணைக்கண்டத்தின் விமானப்படையின் இயக்கவியலை பாகிஸ்தான் மாற்றக்கூடும் அப்படின்லாம் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்தியா என்ன செய்ய போகிறது என்றால், இந்தியா தன்னுடைய AMCA-வை எவ்வளவு சீக்கிரம் உருவாக்கி படையில் சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது என்று முயற்சிக்கப் போகிறது. இப்போது அமெரிக்கா கொஞ்சம் இணக்க சூழலில் இந்தியாவுடன் இருப்பதினால் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் நடந்து கொள்வதால் அமெரிக்காவை ஏதேனும் விதத்தில் பயன்படுத்தி சீக்கிரம் தன் ஸ்டீல்த் விமானத்தை இந்தியா உருவாக்கலாம். இது இல்லாமல்
பாகிஸ்தான் யாருடன் நெருக்கமாக இருக்கோ அதன் புத்தி தானே அதுக்கு வரும். அதனுடைய சதியை தானே இது செயல்படுத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா தன் அழகிகளை களம் இறக்கும். அதே மெத்தட்ல பாகிஸ்தான் இந்தியாவை உளவு பார்க்க கடந்த ஆண்டு இறங்கியது. பாகிஸ்தானிய உளவாளி ஒருவர் பெண் வேடமணிந்து உயர்மட்ட பாதுகாப்பு விஞ்ஞானியை ஹனி டிராப்பில் சிக்க வைத்து பிரம்மோஸ் சூப்பர் சானி குரூஸ் ஏவுகணை பற்றிய தகவல்கள் உட்பட முக்கியமான ரகசியங்களை எடுத்தார். இதனால் இந்திய இராணுவத்தின் டெரிட்டோரியல் ஆர்மியின் வீரர்கள் ஒரு சாட்பாட்டை உருவாக்கியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் மூலம் இது செயல்படும். ஏஐ அடிப்படையிலான தொழில்நுட்பம் சோதனை செய்யப்பட்டு விரைவில் பயன்படுத்தப்பட போகிறது. பயன்பாட்டிற்கு இது வந்தவுடன் இதனுடைய கட்டளை அதிகாரி அல்லது மற்றொரு மூத்த அதிகாரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பிரிவில் உள்ளவர்களுடன் அரட்டை அடிப்பார்கள். பெண் போல பேசி மடக்க நினைக்கும் அப்படிப்பட்ட பொறிகளுக்கு யாரேனும் ஏமாறுகிறார்களா என்பதை கண்டுபிடிப்பார்கள். ஒரு யூனிட்டில் பெரும்பாலான இராணுவ வீரர்கள் ஒரு தெரியாத எண் வந்துச்சுன்னா அதை உடனே தடுத்து விடுவார்கள். ஆனாலுமே ரெட் ஃபிளாக் வந்ததை மீறி உரையாடலை தொடரும் சிலர் இருப்பார்கள். இதற்கு பொறுப்பான அதிகாரி இந்த உரையாடல்களை கவனித்து சைபர் தொழில்நுட்பத்தின் ஆபத்துகளுக்கு இந்த வீரர்கள் எப்படி ஏமாறுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த வீரர்களுக்கு உணர்த்த முடியும். சமீபத்திய ஆண்டுகளில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடக தளங்களில் இருந்து விலகியிருக்குமாறு இந்திய வீரர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கான கடுமையான கொள்கைகளை இந்திய ஆயுதப்படைகள் பின்பற்றி வருகின்றன. சீருடையில் எந்த புகைப்படத்தையும் வெளியிட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. சைபர் உளவு பார்ப்பதில் இருந்து பாதுகாப்பதற்காக இராணுவ நிறுவல்களுக்குள் ஸ்மார்ட் போனை அனுமதிக்கப்படுவதில்லை. இவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கும் போதும் இந்த ஹனி ட்ராப்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாட் பாட்டை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா, நீ எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் இயற்கையின் சீற்றத்திற்கு முன்ன ஒன்றுமே கிடையாதுன்னு இயற்கை தொடர்ந்து எச்சரித்தாலும் யார் கேட்கிறார்கள்? சீன அரசு ஊடகம் ஜனவரி 23 அன்று கிர்கிஸ்தான் ஜின்ஜியாங் எல்லை பகுதியில் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது என்று அறிவித்திருக்கிறது. பலர் காயமடைந்திருக்கிறார்கள். வீடுகள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கிறது. சீன நிலநடுக்க நிர்வாகத்தின் கூற்றுப்படி நிலநடுக்கத்தின் மையம் வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் பகுதியில் இருக்கக்கூடிய உஷி கவுண்டியின் மலை எல்லை பகுதியில் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்தது என்கிறது. அந்த பூகம்பம் டெல்லி NCR பகுதியிலும் உணரப்பட்டது. ஜின்ஜியாங் நிலநடுக்க மையம் உஷியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் மையத்தை சுற்றி 20 கிலோமீட்டர் சுற்றளவில் 5 கிராமங்கள் இருப்பதாகவும் சின்ஹுவா நியூஸ் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை வரை சீன நிலநடுக்க நெட்வொர்க் மையத்தின்படி 40 முறை பூமி அதிர்ந்திருப்பது பதிவாகியிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் உருங்கி, கோர்லா, கஸ்கர், இனிங் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவாக உணரப்பட்டதாக சீனத்தினுடைய வெய்போ சமூக ஊடக தளங்களில் நெட்டிசன்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜின்ஜியாங் ரயில்வே துறை ரயில்களை நிறுத்தியது. கிட்டத்தட்ட 27 ரயில்கள் நிறுத்தப்பட்டன என்று சொல்கிறார்கள். இதற்கு அருகில் இருக்கக்கூடிய கஜகஸ்தானில் 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அவசரகால அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கஜகஸ்தானின் மிகப்பெரிய நகரமான அல்மாட்டியில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அவ்வளவு குளிரையும் பொருட்படுத்தாமல் வெட்ட வெளியில் வந்து நின்றிருக்கிறார்கள். சிலர் பைஜாமாக்கள் மற்றும் செருப்புகளை மட்டும் அணிந்து வெளியே ஓடி வந்திருக்கிறார்கள். சேதம் எதுவும் நிகழவில்லை. சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏற்பட்ட அதிர்வுகள் உஸ்பெகிஸ்தானிலும் உணரப்பட்டிருக்கிறது. போன மாதம் தான் 19ஆம் தேதி நினைக்கிறேன் சீனாவில் நிலநடுக்கம் 6.2 ரிக்டர் அளவில் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தில் சீனத்தினுடைய கன்சு ஹிங்காயில் 118 பேர் பலியாகினர். 100 கணக்கானோர் காயமடைந்தனர். இப்போது மீண்டும் சீனாவில் பூகம்பம். நாம் இந்த பூமிக்கு பண்ணுற அட்டூழியத்திற்கு பூகம்பம் அது போன மாதம், இது இந்த மாதம்னு வந்துட்டு போகிற அளவுக்கு ஆயிட்டது. என்ன பண்ணுறது? எப்படி யார் காப்பாற்ற முடியும்? இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.